அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. இன்று நாடெங்கிலும் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் பழமை போலவே வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது சர்வதேச நீதிபதிகளை அனுமதியுங்கள். ஜெனீவாவில் அமெரிக்கா, கனடா, டென்மார்க், நார்வே, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று நடைபெற்ற இலங்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வதேச நாடுகள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அனைத்தும் இலங்கையின் உள்ளக விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு மிகவும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தின என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, முஸ்லிம்களை புண்படுத்தும் ஞானசார தேரரை கைது செய்ய வேண்டும், அரசாங்கத்தை சாடுகிறார் அசாத் சாலி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசி வரும் ஞானசார தேரரை அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். மஹிந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு இருந்த பிரச்சினை நல்லாட்சி அரசாங்கத்திலும் தொடர்கின்றது. ஆனால் அரசாங்கம் இதற்கெதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மத்திய செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், கம்பெனிகளுடன் பேச்சுக்களை நடத்தி சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு வழிவகுக்கவும், பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் பிரதமரிடம் எழுத்து மூல வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு தொடர்பாக தோட்ட கம்பெனிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தை ஒன்றை ஏற்பாடு செய்து சம்பள உயர்வு பிரச்சினைக்கு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் எஸ் ராமநாதன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றின் மூலம் வலியுறுத்தியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ள விடயங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தமக்கு எப்போது நீதி கிடைக்கும் என்று தவிப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில், இலங்கை தொடர்பில் வாய்மூல அறிக்கையை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சேட் அல் ஹுசைன் அதில் பல்வேறு விடயங்களை வலியுறுத்தியுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, வடகிழக்கு அடுத்த வருடம் ராணுவ சூனியமயமாகும், ஜெனீவாவில் அமைச்சர் மங்கள சமரவீர என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கில் ராணுவ மயமற்ற நிலைமை அடுத்த வருடம் பூர்த்தி செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையின் 32வது அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில், அந்த நிகழ்வுக்கு அப்பால் இடம்பெற்ற உபக்குழு கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். ஏட்டில் இருப்பதல்ல அமலாக்கமே அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்ட மூலத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றமை வரவேற்கத்தக்க முன்னகர்வாக காணப்படுகிறது. ஊழல் மற்றும் தவறான ஆட்சியினால் நீண்ட காலமாக நாடு பல்வேறு விதமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்த நிலையில், வெளிப்படை தன்மையை நிலைநிறுத்தவும் நல்லாட்சிக்கு வலுவூட்டவும் இச்சட்டம் மூலம் துணை நிற்கும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி, சர்வதேச நீதித்துறையின் பங்களிப்புக்கு இடமே இல்லை, உள்ளக கட்டமைப்பிலேயே விசாரணை, ஐநா ஆணையாளரின் அறிக்கைக்கு அரசு பதில் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் சர்வதேசத்தின் பங்களிப்பை நிராகரிக்கும் அரசு உள்நாட்டு நீதி கட்டமைப்பின் அடிப்படையிலேயே விசாரணைகளை முன்னெடுக்கும் என்றும், இது தொடர்பான தமது முன்னைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் உறுதியாக குறிப்பிட்டது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
தொடர்ச்சியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். உண்மையை கண்டறிவதற்கான பயணமே அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் கொத்துக்குண்டு பயன்படுத்தப்பட்டது குறித்த குற்றச்சாட்டுகளை ஆராயுமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அவருடைய வாய்மூல அறிக்கையின் எழுத்து மூல ஆவணத்தில் காணப்பட்ட விடயம் இது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக வனமை போலவே யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, மனித உரிமை மீறல்கள் மீண்டும் இழைக்கப்படாது, ஜெனீவாவில் இலங்கை உறுதியளிப்பு, 2018க்குள் காணிகள் திரும்ப தரப்படும் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்தை எட்டும் இச்சூழலில் போர்க்காலத்தில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் உறுதியுடன் இருக்கின்றது என ஜெனீவாவில் தெரிவித்துள்ள இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர, இறுதிப் போரில் கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது பாரதூரமான விடயமாகும் எனவும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேசத்திற்கு இடமே இல்லை, அரசு மீண்டும் திட்டவட்டம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் சர்வதேசத்தின் பங்களிப்பை நிராகரிக்கின்றோம், உள்நாட்டு நீதி கட்டமைப்பின் அடிப்படையிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், இது தொடர்பான அரசின் முன்னைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அந்த வகையில் தொடர்ச்சியாக லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் மீது கவனம் செலுத்துவோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, மத்திய வங்கிக்கான புதிய ஆளுநரை நியமித்தல் தொடர்பான சர்ச்சை இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் வர்த்தக அமைச்சர் உள்ளிட்டோர் ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டிருந்த நிலையில் நிரந்தரமாக மத்திய வங்கிக்கான புதிய ஆளுநரை நியமிக்கும் வரையில் தற்காலிக அடிப்படையில் ஒருவரை நியமிப்பதற்கான தீர்மானங்களை மேற்கொள்வது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக அரச வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதேவேளை லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, மத்திய வங்கியின் பிணைமுறை குறித்த 1251 பக்கங்களை கொண்ட ஆணைக்குழுவின் அறிக்கையானது நேற்றைய தினம் சபாநாயகர் கரிஜய சூரியவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக பிரித்தானிய பிரதமர் ஆஜராகாத நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது, அதன் மீது கவனம் செலுத்துவோம். ஐரோப்பாவில் இருந்து விலகுவதற்கு ஆதரவாக பிரித்தானியாவில் இடம்பெற்ற வாக்கெடுப்பை அடுத்து பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் 2வது நாளாக புதன்கிழமை பெல்ஜிய பிரசல்ஸ் நகரில் கூடி ஆராய்ந்துள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. தொடர்ச்சியாக இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய 11 பேர் ஹைதராபாத்தில் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமானது, இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா ஆகிய இருவரும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை ஐநா மனித உரிமை பேரவையிடம் தள்ளி கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வலது கையினால் மனித உரிமைகள் பேரவைக்கு கலப்பு நீதிமன்றம் இருக்கு என்கின்ற ஒரு ஆவணத்தை கொடுக்கின்றார். அதேவேளை மனித உரிமைகள் பேரவைக்கு தெரியாமல் அதனுடைய பின்புறமாக தன்னுடைய இடது கையால் மக்களுக்கு ஆனா இல்ல என்று சொல்லி மற்றொரு துண்டுச்சீட்டை கொடுக்கின்றார். இவ்வாறாக ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் கலப்பு நீதிமன்றம் இருக்கின்றது என்று சொல்லி காலதாமதப்படுத்திக் கொண்டு ஆனால் மக்களுக்கு நியாயமோ தாமதப்பட்டுக் கொண்டே செல்வதை சித்தரிக்கும் வகையில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரமானது, போர்க்குற்ற விசாரணையை நடத்துங்கள், தமிழரின் நம்பிக்கையை வென்றெடுங்கள் என்று கூறிய வண்ணம் யுஎன் என்று எழுதப்பட்ட விமானத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர்
சயித் அல் ஹுசைன் பயணிக்கின்றார். அவருடைய அந்த அழுத்தங்கள் இலங்கை மீது குண்டுகள் போன்று விழுகின்றது. அதனால் பிரயோகிக்கப்படும் அழுத்தம் தாங்காமல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருவரும் விழித்த வண்ணம் நிற்கின்றார்கள் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல். ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கங்கள்.